இங்கு வருகை தந்துள்ள அனைத்து மனித வளமாய் நமது குடும்ப நண்பர்களுக்கும் என்எச்ஆர்டி ஓசூர் சார்பாக வணக்கம் தெரிவிக்கிறோம். இன்று இங்கு தாய்மொழியில் மனிதவள மேலாண்மை மாநாடு அவசியமா, இதை பற்றி நம்ம ஒரு சின்ன பட்டிமன்றமாக கொண்டு செல்கிறோம். ஸோ அதற்கு மிஸ்டர் ராஜா கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்களை இங்கு அழைக்கிறோம். ஸோ ராஜா கிருஷ்ணமூர்த்தி சார் ஆஸ் எ ஆக்டர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஸோ அவர் வந்து ஹீஸ் டன் இஸ் மாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் இன் ஜம்னல் பஜாஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் அண்ட் ஹி ஹேஸ் ஸ்டார்டட் இஸ் கரியர் ஆஸ் எ என்எச்ஆர்டி பர்சனல் மேனேஜ்மெண்ட். ஸோ ஹி ஹேஸ் ஒர்க்டு வேரியஸ் ஆர்கனைசேஷன் ஆஸ் எ என்எச்ஆர்டி அண்ட் ஹீ இஸ் வெரி ஃபெமிலியர் ட்ரைனர் மேனேஜ்மெண்ட் பர்சனல் ஆஃபீஸர். ஓகே, ஐ வில் இன்ட்ரடியூஸ் நெக்ஸ்ட் பேனல் மெம்பர்ஸ். மிஸ்டர் செல்வம் ஜார்ஜ். செல்வம் வாங்க. வணக்கம். தமிழ் தோன்றிய மதுரையிலே மனதில் தோன்றிய ஆக்கப்பூர்வ சிந்தனைகளை பரிமாற்ற வந்திருக்கும் மனிதவள மேம்பாட்டு துறை சார்ந்த என் நண்பர்களுக்கு முதல் மரியாதையும் வணக்கமும். முதல்ல ஒரு கேள்வி, கான்பரன்ஸை இன்னைக்கோட முடிச்சுக்குவோமா இல்ல மத்தியான சாப்பாடு ஈவினிங் காக்டெயில் நாளைக்கும் கொஞ்சம் பட்டிமன்றம் எல்லாம் வச்சுக்கலாமா வேணாமா? இன்னையோட முடிச்சுக்கலான்னு எத்தனை பேர் சொல்றீங்க? யாருமே இல்லையா? இன்னைக்கும் நாளைக்கும் இருக்கலான்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஐயா ஓட்டு நரசிம்மன் பாத்துக்குங்க, ஏன்னா உங்க கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் இன்னையோட முடிச்சுட்டு தமிழ்ல வேண்டாம் பெட்டியை கட்டு மூட்டையை கட்டுன்னு போயிடலாம். நாளைக்கு வேணுங்கிறவங்க எல்லாம் எங்க கட்சிக்காரங்க? நம்பி வந்துட்டோம். இவர் பேசிட்டு அங்க கை தட்டும் போது திடீர்னு கேட்டார், இந்த கை தட்டு எதுக்கு? நான் பேசினதுக்கா இல்ல முடிச்சிட்டேனான்னு சொல்லிட்டார்ல. எனக்கு இந்த பைபிள் படிக்கும் போது நிறைய வசனம் பிடிக்கும். அதுல ஜீசஸ் ஒரு வசனம் ரொம்ப பிடிச்சது. அவரை சிலுவையில் அரைஞ்சு போட்டாங்க, அப்போ பார்த்துட்டு பிதாவை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் மன்னியம். These people are saying something they do not understand. Please forgive them. அந்த கைத்தட்டல் அதுக்குதான். நேத்து விமான பயணத்தில் வந்து கொண்டிருந்த பொழுது அருகிலே ஒரு அம்மணி சிறு குழந்தைகள் சிறுவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தாள். சாப்பாடு கொடுத்தாங்க விமானத்தில், அந்த பொண்ணு இதை கீழே போட்டுச்சு. அம்மா சொல்ற, எடு. ஏம்மா வீட்டுல கீழே விழுந்தா எடுக்காத, அது அழுக்கு, வேலைக்காரி தூக்கிடுவான்னு சொன்னா இங்க கீழே விழுந்தா எடுன்னு சொல்ற. எப்ப அது அங்க இது இங்க, இடத்துக்கு தக்கன மாத்தணும். ஸ்டாண்டர்டைசேஷன் முடியாது. அப்புறம் ஃபுட்டை கையில் சாப்பிட சொல்லும் போது, நீ நார்மலா ஸ்பூன் ஃபோர்க்கில் தானம்மா என்ன சாப்பிட சொல்லுவ, இங்க கையில் இங்க ஸ்பூன் ஃபோர்க்கு கிடையாது. குழந்தைக்கு புரிந்தது, இடத்துக்கு தக்கன மாத்தி மாத்தி பண்ணாதான் பொழைக்க முடியும். ஸ்டாண்டர்டைசேஷன் சம்டைம்ஸ் ஒர்க்ஸ், ஃபிளெக்சிபிலிட்டி சம்டைம் ஒர்க்ஸ். சில நேரங்களில் உலகத்தோடு ஒத்துப்போக வேண்டும், சில நேரங்களில் லோக்கலோடு ஃபிளெக்சிபிலிட்டியும் இருக்க வேண்டும். இதை சொல்ல வந்தா அவர் என்னவோ நான் நரசிம்ம அவதாரம் எடுத்துருவேன்னு காட்டினாரு, அதனால கொஞ்சம் அடங்கிட்டேன். அப்புறம் கிருஷ்ண பரமாத்மா என்னை காப்பாத்துவான்னு கிட்டுவ வேண்டலாமான்னு நினைச்சேன். பக்கத்துல இருந்தவரை கேட்டேன், அவர் தயாளம் தருவாரா தீனா சொல்லுன்னு. நமக்கு தானே, மற்றவங்களுக்கு அவர் தீன் தயாளன் சொன்னாரு. செல்வம் சார்ஜ், யூ ஆர் செல்டம் சார்ஜ், டுடே யூ டிஸ்சார்ஜ் வாட் எவர் யூ வாண்ட்னு வந்துட்டேன். இப்போ நான் மேனேஜ்மெண்ட் கிளாஸ் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவேன். சிலருக்கு 20 வருஷம் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. வாட் இஸ் மேனேஜ்மெண்ட், வாட் இஸ் லீடர்ஷிப், என்ன சார் டெஃபினிஷன் யாராவது சொல்லுங்களா? ஒரு லைன்ல டிக்ஷனரியில போடணும். மேனேஜ்மெண்ட் மேனேஜர்ஸ், லீடர் லீட்ஸ் என்றுவானுங்க. அப்புறம் சுத்தி வளைச்சு ரொம்ப நேரம் கழிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இன்ஃபுளுன்ஸ் வேர்டை கொண்டு வருவேன். அவர் சொன்ன மாதிரி எத்தனையோ ரிசோர்ஸ், ரிசோர்ஸ் ஆப்டிமைசேஷன் அழகா சொன்னார். மென் மெட்டீரியல் மெத்தடு பல வகைகள், இதில் 4M வெளியே இருந்து மேனேஜ் பண்ண முடியும். அமைச்சரும் அழகாக சொன்னார், அந்த மென்னுக்கு சுவிட்ச் உள்ள இருக்கு. அது அமைச்சர் அழகான ரெண்டு வார்த்தைகளில் சொன்னார், மேல் ஆண்மை ஆளுமை,
மேல இருந்து மேலாண்மை ஆளுக்கு உள்ள போனாதான் ஆளுமை. ஆளுக்கு உள்ள போறதற்கு தாய்மொழி அவசியம் தேவை. ஏன்னா அந்த கனெக்ஷன் அப்பந்தான் வரும். சோ சில நேரங்களில் தாய்மொழி நிச்சயமாக உதவும். இரண்டாவது, எது நோக்கம் எது மார்க்கம் என்று பார்க்க வேண்டும். அழகாக போட்டிருக்கிறார்கள், இது தமிழ் பேசும் மாநாடு அல்ல, தமிழில் பேசும் மாநாடு, இது HR மாநாடு தான். நோக்கம் ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட் தான், மார்க்கம் தமிழ். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்டால் நாம் இணைக்கப்பட்டவர்கள், தமிழோடு இன்னும் இணைக்கப்படுகிறோம். ஏனெனில் தாய்மொழியோடு பேசும்போது இதயங்கள் இணையும், உடல்கள் அசௌகரியத்தை தாங்கிக் கொள்ளும். இதற்கு முன்னால ஏற்காடுல ஒரு கான்பரன்ஸ் போட்டாங்க, லூயிஸ் பாப் 10 பேர் தங்கின ஒரு ரூம்ல தங்கி இருந்தார். காலையில் எழும்பி தலையில எவனோ மிதிச்சான், காலில் எவனோ மிதிச்சான் எனக்கு தெரியாது, ஆனா எல்லாம் சுகமே. ஹெச்ஆர்ல வராத அண்டர்ஸ்டாண்டிங் தாய்மொழி ஹெச்ஆர்ல அவருக்கு வந்தது. ஏன்னா எல்லோருமே ஒருங்காக ஒன்றிணைக்க அது உதவிச்சது. சூப்பர். இங்க இவர் மைனாரிட்டின்னாரு, யார் இவர் மைனாரிட்டி ஆக்குனது? இவரோட இன்னொருத்தரா பேசுறதுக்கு பாம்பேல இருந்து இம்போர்ட் பண்ணாங்க ஒரு லாயரா சார் அவரு. அவரு வாதி பிரதிவாதத்தை இங்க வர முன்னாலே யோசித்து பார்த்தாரு, நம்ம கேஸ் ஜெயிக்குமான்னு. லாயரு ஆடிட்டர் ஆட்டாரு, ஓடிட்டார், வரல. சில நேரங்களில் ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் அப்படிம்பாங்க. பிக் அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் சம்டைம்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், ஐ எம் நாட் சேயிங் நோ. But the nimbleness and the flexibility you get in small organizations are completely different. And we need that sometimes. And when we are united as a small community, the nimbleness, the adjustments, all that is coming. Chinna chinna kuraigalallam peridakkapaduvadillai. Adhe maari ivar innonu division aidumonu bayandar. Idu division alla, idu orunginaikkirathu. Mela anga banner paathinganna sharp nu sharp eluthirupanga. ஹெச்ஆர்டின்னு எழுதியிருப்பாங்க, என்ஐபிஎம் எழுதியிருப்பாங்க, குரோமான்னு எழுதியிருப்பாங்க. ஒவ்வொருவரும் தனித்தனியாக கான்பரன்ஸ் நடத்துவதும் உண்டு. ஆனால் இங்கு எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரே குறையின் கொண்டு வந்தது இந்த தமிழ் மாநாடு. சோ இன்க்ளூசிவ்னஸ் ஆர் எக்ஸ்க்ளூசிவ்னஸ் நீங்க பார்க்கறது பொறுத்து இருக்கு. அறக்குடம் வெறுமையா, அறக்குடம் முழுமையா, உங்கள் கண்ணோட்டம். மனித வளம், நடுவர் அழகாக சொன்னார், லேபர் மேனேஜ்மெண்ட், பர்சனல் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட்னா உள்ள இருந்து வரணும். மனித வளத்தை மேம்படுத்த வேண்டுமானால் அவனை அறிதல் புரிதல் வேண்டும். அதற்கு தாய்மொழி அவசியம் தேவை. தீனதயாளன் அழுத்தி சொன்னார், அப்படியானால் தான் அவர்கள் உள்ளிருப்பதை கண்டுகொள்ள முடியும். நீங்கள் ஆங்கிலத்தில் மாத்திர மேனேஜ்மெண்ட் பண்ணி கொண்டிருந்தால் ஒரு ஆப்பிளுக்குள் எத்தனை விதை என்று கேட்டால் சொல்லுவீர்கள். ஆனால் தாய்மொழியில் அவனோடு தனித்து பேசி நெருங்கி விட்டீர்கள் என்றால் ஒவ்வொரு விதைக்குள்ளும் எத்தனை ஆப்பிள் என்று கண்டுகொள்ள உங்களுக்கு உதவும். பொட்டன்ஷியல் டெவலப்மெண்ட். வீட்டில் இதெல்லாம் முடிச்சுட்டு டிவி சேனல் போவீங்க, அப்படியே ரிமோட் தமிழ் அழுத்தம். ஏன் ஆங்கில சேனல் இருக்கு, நீங்கெல்லாம் மல்டிநேஷனல் ஒர்க் பண்றீங்க, ஆங்கில சேனல் மட்டும் பாருங்களேன். இல்ல, அது கலைக்கு தமிழ், கல்விக்கு ஆங்கிலம், நரசிம்மன் சொல்லிவிட்டார். யார் யாரோ கேட்காம ஆறாவ கேட்டா கல்விக்கு மட்டுமல்ல கலவிக்கும் தமிழ் என்பார். மனம் எங்கே இருக வேண்டுமோ அங்கே மொழி பேச வேண்டும், குறைந்து சொல்லி நிறைய வேண்டும். அதுக்கெல்லாம் இந்திரா காந்தி அன்னைக்கே சொன்னாங்க, ஒரு டாக்லெஸ் ஒர்க் மோரு. இறுதியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இங்கிருக்கும் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அகில உலக ஃபேமஸ் சார். அவரெல்லாம் பெரிய பெரிய கான்பரன்ஸுக்கு போனால் பக்கத்தில் போக முடியாது. இந்த மாதிரி நம்ம தமிழ்னு கூப்பிட்டா அவரோட நெருங்க ஒரு வாய்ப்பு இருக்கு எனக்கு. அதுக்காக வேண்டிய தமிழ் மாநாடு திரும்ப திரும்ப நடத்துங்க சார். இத்துடன் முடிக்கிறேன். ஏற்கனவே அமைச்சர் பேசிய பொழுது அவர் எத்தனை தடவை
கிட்டி என்ற கிருஷ்ணமூர்த்தி, கிட்டி என்ற கிருஷ்ணமூர்த்தி சொன்னதுல இருந்து அடட முன்ன பின்ன தெரியாது இவருக்கு என் மேல இவ்வளவு அன்பா அப்படின்னு நான் வந்து நெகிழ்ந்து போயிருந்தேன். கடைசியில் இப்ப செல்வம் ஜாதவ் ஒரு குண்டு போட்டாரு பாருங்க, கரைஞ்சே போயிட்டேனுங்க. டிக்ஸ் வாட்சன் அப்படின்னு புது புது கான்செப்ட்ஸ் எல்லாம் இப்ப ஆங்கிலத்துல வந்துட்டு இருக்கு. நம்ம தமிழ்ல தான் பேசணும், தமிழ்ல தான் புரிதலை அறிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய நாலேஜ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது? அது ஆங்கிலத்துல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நல்லா இருக்குதுன்னா ஆங்கிலத்துல சொல்லுங்க. புரிதல் வேண்டும், கஸ்டமர்ஸ் சாய்ஸ். இங்க வந்திருக்கிற கஸ்டமர்ஸுக்கு தமிழ் ஒரு சாய்ஸ், தமிழை கொடுங்க. இன்னொரு ஆடியன்ஸ்ல அவங்க சாய்ஸ் வேற யாருந்தா அதை கொடுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், மனித வள மேம்பாடுன்னு சொல்றோம். எல்லாருடைய திறமையை மேல கொண்டு வர்றதுக்கு தான் மனித வள மேம்பாடு. இஸ்ரேல் என்பராய் சொன்ன மாதிரி அவருடைய வில்லுப்பாட்டு இவருடைய கவிதையெல்லாம் எனக்கு இங்கிலீஷில் மேடைக்கு கொண்டு வர தெரியவில்லை. இந்த தமிழ் மாநாட்டில் தான் வில்லுப்பாட்டு மூலமாகவும் மனித வள மேம்பாட்டை பற்றி பேச முடியும்னு லூயிஸ் சார் சொன்னார். எத்தனை பேர் மறந்துருப்பீங்க, எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருப்பீங்க, அதை எல்லார் மனதிலும் இன்னும் இருக்கு. அதனால எங்கே எது உதவுதோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள்.